டிஸ்கஸ் த மெயின் கேசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். வேர்ல்டு வாரை பற்றி தான் சொல்ல சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு வாரை பற்றி சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முடியலை, எடுத்து பின்னாடி போட்டுக்கோ. சரி பரவாயில்ல, நம்ம எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ஃபேன் ஓடினாதான் நான் வந்து நிறைய படிச்சு நிறைய எழுதுவேன்னு சொல்ல முடியுமா? சரி அப்ப ஐஸ்கிரீம் மாதிரி வாங்கிட்டான். ஐஸ்கிரீம், ஆமா இருக்குல்ல. சரி வா, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் படிக்கணும். ஆ படிக்கல படிக்கல. அவங்க எல்லாம் அங்க போட்டு நான் இங்கே உட்காந்து நீ எங்க வரவா? எனக்கு பிடிச்சதில்ல பாத்தியா, இது ஒண்ணு ஒண்ணு கேட்டு பெத்தன ஐஸ்கிரீம் வாங்கிட்ட பாத்தியா? வால்ட்டி வால்ஸ் தான் வாங்கியிருக்குது. கசட்டா, யாருக்கு இது வேணும்? எனக்கே போகுது, ஏன்னா அதுல முந்திரி எல்லாம் போட்டிருக்குது. நீ என்னமா எடுத்த? சரி ஓகே. அம்மா எனக்கு ஒரு ஐடியாமா. என்ன ஐடியாடா? அம்மா நம்ம ஐஸ் கொஞ்சமா சாப்பிட்டு ஆ இரு, நீ எல்லா ஐஸ்கிரீமும் பவுல்ல போட்டு இது கலந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சோ போடா. இது நல்லா இருக்குண்ணா. அது மட்டும் பண்ணியாலும் அப்புறம் பாத்ரூம் தான் நம்ம இருக்கோம்னு. இப்போ எல்லா ஐஸ்கிரீமுமே என்னென்ன ஐஸ்கிரீம் இருக்குன்னு பார்த்துடலாமா? சரியா, வாங்கின ஐஸ்கிரீம்லே மூணு கோன் வாங்கியிருக்கோம், மூணு குச்சி வாங்கியிருக்கோம், நாலு கப்பு, ஒரு கசாட்டா. சரி இது வந்து 10 ரூபா குவாலிட்டி வால்ஸோட 15 ரூபா கப்பு. இது வெண்ணிலா, வெண்ணிலா. இது வந்து என்னது 20 ரூபா கப்பு, அதே வெண்ணிலா ஃப்ளேவர் தான். இது வந்து சாக்கோ, சாக்கோ டேஸ்டிக். சரியா, இது வந்து 35 ரூபா. இது வந்து ஓரியோ, செம டேஸ்டா இருக்கும். ஓரியோ மட்டும் 60 ரூபாடா. ஆமா. அப்புறம் இது வந்து கசாட்டா. இந்த கசாட்டா வந்து எவ்வளவு? 70 ரூபா. 70 ரூபா. சரியா, அதுக்கடுத்து இது வந்து குல்ஃபி. குல்ஃபி 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 எத்தனை? குல்ஃபி 20 ரூபா. இது வந்து இது வந்து சாக்கோ பார். நார்மலான சாக்கோ பார் வந்து 20 ரூபா. மேங்கோ 20 ரூபா. மேங்கோ வந்து 30 ரூபா. தப்பே. இது வந்து பட்டர்ஸ்காட்ச் 25 ரூபா. தப்பே. இது வந்து சாக்கோ கோன் 25 ரூபா. இது கரெக்ட், ஜெயிச்சிட்டேன். இது வந்து ஓரியோ 100 இல்ல 45 40 கொஞ்சமா நீங்க போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒண்ணா திங்கறதா? அப்படியெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து என்னென்ன ஐஸ்கிரீம் இருக்குன்னு எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான். எல்லாருமே சமாதானம் ஆயாச்சு இல்லை? இப்போ இந்த ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம் தானே? ஃபர்ஸ்ட் வந்து சாக்கோ டேஸ்டி ஓரியோ. இரு இரு இரு, போட்டியா? வராது கண்ணா, இரு கண்ணா.
அடுத்தது ஓரியோ. இரு இரு, இது வந்து பேப்பர் கப்பு தான், இது கூட பிளாஸ்டிக் கப்பு, பேப்பர் கப்பு. இது வந்து வெண்ணிலா. இப்போ சாக்கோ போட்டோம், வெண்ண ஓரியோ போட்டோம், இது வந்து வெண்ணிலா. இருக்கிற வெயிலுக்கு வாங்கிட்டு வந்ததும் ஐஸ்கிரீம் சீக்கிரத்துல உருகுது. இனி அந்த குச்சியெல்லாம் எப்படி இருக்குதோ தெரியல. ரெண்டுமே பிளாஸ்டிக் தான். அடுத்தது குல்ஃபி. இது எப்படி உருகி இருக்குதுன்னே தெரியல. ஏடியே நல்லா இருக்குன்னு சொல்லி நீயே வாங்கி எடுக்கற. அதானே தரையும் தெரியல, வாழும் தெரியல, அப்படி உருகி போயிருச்சு. ஏ வெயில் அப்படி அடிக்குதுப்பா, இப்பதானே வாங்கிட்டு வந்த நம்ம. ஏ இங்க பாரு, கலக்கி மிக்ஸ் அடிச்சு. ஐயோ நான் பாத்தீங்கவே மாட்ட போமா, சாப்பிட்டுதான் ஆகும். இது பாரு, இது பாலாடுச்சா. ஏ சீக்கிரத்துல உருகாது. சரி இருந்தாலும் பாக்கலாம். இதை என்ன பண்ணலாம்னா, இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இதை அதுக்குள்ள போடும், முக்கி எடுத்துடலாம். சரியா, இது பட்டர் ஸ்காட்ச். இது வந்து அது பட்டர் வாங்கிட்டு இருக்கிறதா பட்டர் ஸ்காட்ச். ஓ இது சாக்கோவா, சாரி. ஐயோ எல்லாமே உருகிருச்சு. இதுவே பாரு சாஃப்டா இல்ல. இதுக்கு நம்ம எப்போ இப்போதான் வாங்கிட்டு வந்தோம், வாங்கிட்டு வந்து வைக்க கூட இல்ல. சரி இது இதுவும் போட்டுக்கலாம். ஸ்காட்ச் சூப்பரா இருக்குப்பா, நல்லா இருக்குதா? ஐஸ்கிரீமே நல்லா தான் இருக்கு. ஏமாடி சாவன உடைய பண்ற. ஏ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அடி அடிச்சு பாக்கலாம். ஆ அடி பாக்கலாம், நல்ல போறாங்க பாத்ரூம் விட்டு. அம்மா இது வந்து நான் வெச்சிரமா. ஏது இது? ஆ சரி, இது நீ வெச்சிக்கியாமா, இரு தரறேன். இதுக்குள்ள இருக்குறது எல்லாத்தையும் அச்சு குடுத்தலாம். எப்படி இந்த கொண்டடா? ஐயோ ஓரியோவா, ஓரியோ. ஏ உனக்கு ஓரியோ பிடிக்காதா? வேண்டாம் வேண்டாம், இது எனக்கு வேண்டாம், அதான் வேணும். அப்ப பட்டர் ஸ்காட்ச் நல்லா இருக்கு, நான் தான சொன்னா, அவனுக்கே கொடுத்து. இந்தா பிஞ்சு போச்சு. ஏ இதுவே அப்படியே போயிருச்சு, சாரி அச்சு, இதுல இப்படியே போயிருச்சு. சரி இனி அடுத்தது கசாட்டா. கசாட்டா கசாட்டா கசாட்டா. ஏ வெயிலா இருடா, இங்க பாருடா கசாட்டா. டேய் சாப்பிட்டு பாரு மா, நல்லா இருக்கு. ஐஸ் கேக் மாதிரியே இருக்கா? படா நக்கிட்டே இருக்கான். நல்லா நக்கிட்டே இருக்கான். இதுவே அந்த பேப்பர் சேர்த்து போட்டுருக்கோம், ரெயின்போ கலர்ல இருக்கிறது எல்லாமே. சரி இது இப்போ மிக்ஸ் பண்ணிடலாமா? வேண்டாம், மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு, நீ அடுத்து மிக்சிங் தான். எல்லா கலரும் மிக்ஸ் ஆகும். மேங்கோ, சாக்கோ, பட்டர் ஸ்காட்ச், அப்புறம் கசட்டா, எல்லாம் மிக்ஸ் ஆகி ஐஸ்கிரீம் கூல் ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லாம் பாத்ரூம்லயே கடக்க போறாங்கன்னு தெரியல. சரிப்பா, இது இப்ப கூல் ஆயிருச்சு, இனி எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். இதுலயே சாப்பிடுங்க. பாத்ரூம் தான் போ, செம்ம டேஸ்டா இருக்கு. அம்மா அம்மா
நிஜமாலுமே நல்லாவே இல்லை. அப்படி நல்லா இருந்தாதான் இவங்க திம்பாங்கன்னு நினைச்சேன். நல்லாவே இல்லை, நல்லா இல்லை, தெரியும். சரி இந்தாங்க எடுத்து சாப்பிடுங்க. இது எல்லாமே மிக்ஸ் ஆகி எப்படி இருக்கு தெரியுமா? தெரியல இதுல இருக்கிற கொஞ்சம் அந்த இது இருக்குல்ல, அது மட்டும் தான் கொஞ்சம் அந்த கசாட்டால இருக்கிறது. அப்புறம் இந்த மேங்கோ பிளேவர் மட்டும் தான் தவிர ஓரியோ தெரியவே இல்லை. கொஞ்சம் ஓரியோ கலர் தான் தெரியுது. நிறைய பேர் எல்லா சாக்லேட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. நான் ஆப்போசிட்டா சரி எல்லா ஐஸ்கிரீம் போட்டா எப்படி டேஸ்ட் வருதுன்னு தான் பார்த்தேன். ஆனா பட் நல்லாவே இல்லை. இதுதான் உண்மை. யாரும் காசு வேஸ்ட் பண்ணி இப்படி எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றாதீங்க. நிஜமா நல்லாவே இல்லை. அவ்வளோதான். நீங்க அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய். அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டோ